இலங்கை தமிழர் விவகாரத்தில் மத்திய அரசின் போக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் வன்மையாக கண்டிப்பதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஐநா பொதுக்கூட்டத்தில் இலங்கை அதிபர் ராஜபக்சே வியாழனன்று பேசுவதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களிடம் பேசிய போது ராஜபக்சே லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்றுள்ளார் என்றும் இதற்காக அவருக்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் தங்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளன என்றும் கூறினார். இந்நிலையில் ஐநா சபையில் ராஜபக்சே பேசுவதை தடுப்பதற்கு மத்திய அரசு எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் போக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் கூறி தனது கண்டனத்தை வைகோ தெரிவித்தார். மனித உரிமை ஆணையம் ஐநா மன்றத்தின் சார்பில் பன்னாட்டு நீதி விசாரணைக்கு அறிவிப்பு செய்து அந்த விசாரணை குழுவை நான் இலங்கை மண்ணுக்குள்ளேயே காலெடுத்து வைக்க விடமாட்டேன் என்று திமிரோடும் அகம்பாவத்தோடும் சொல்லி ஐநா மன்றத்தின் முகத்திலேயே கரியை பூச துணிந்த ஒரு மதோன்மத்தனை ஐநா மன்றத்திலேயே இன்றைக்கு உரையாற்ற அழைத்திருப்பது ஐநா மன்றத்தினுடைய நம்பகத்தன்மையையே குழி தோண்டி புதைத்து விட்டது. இந்திய அரசு இதை தடுத்து நிறுத்த முயலாதது மட்டுமல்ல, மேலும் நட்புறவை பாராட்டி கொண்டு சிங்கள அரசுக்கு ஆதரவாகவே செயல்படுகின்ற நிலைமை மிகுந்த வேதனை அளிக்கிறது. தமிழர்களுக்கு என்று நீதி கிடைக்கும் என்று தமிழகத்திலே வாழுகிற 7.5 கோடி தமிழர்களும் உலகெங்கும் வாழும் மொத்தம் 10 கோடி தமிழர்களும் நீதி எதிர்பார்த்திருக்கிறோம். நீதி ஒரு நாள் வெல்லும். முன்னதாக சங்கோலி நாளிதழை மதிமுகவின் அதிகாரப்பூர்வ இதழாக மாற்ற எழும்பூர் நீதிமன்றத்திற்கு வைகோ வந்திருந்தார். கடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் வைகோ இணைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.